சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடரும். 7.5% உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் ஆளுநருக்கு தமிழக அரசு அரசியல் நிர்பந்தம் கொடுக்க வேண்டும். நெல்லையில் முத்தரசன் பேட்டி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நெல்லை வந்தார். நெல்லை ஜங்ஷனில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பெண்களை இழிவுபடுத்தியதாக கூறி அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் பெண்களை இழிவுபடுத்தி பேசவில்லை. மனுநீதியில் குறிப்பிடப்பட்டதை தான் அவர் கூறினார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி நல்லக்கண்ணு மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பப்பட்டது. அவர்கள் மீது ஏன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை? மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் ஆளுநர் தொடர்ந்து மௌனம் சாதிப்பது கண்டனத்திற்குரியது. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டம் நடத்துகிறோம். இருப்பினும் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு அரசியல் நிர்பந்தம் கொடுக்க வேண்டும். அதன்படி அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்ட வேண்டும். அரசியல் ஆதாயத்துடன் எதிர்க்கட்சிகள் ஒருபோதும் நடந்து கொள்ளவில்லை. வேளாண் சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசு பொதுமக்களுக்கு அநீதி இழைப்பதை கண்டித்து வரும் நவம்பர் 26 கம்யூனிஸ்ட் கட்சியின் மண்டல கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் எங்கள் கூட்டணி தொடரும். கூட்டப்பணியில் எத்தனை தொகுதிகள் கேட்கப்படும் என்ற விவரங்களை பின்னர் அறிவிப்போம் என்று தெரிவித்தார். தங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் சட்டமாக்கி விட்டார்கள். குடியரசுத் தலைவரும் கையெழுத்திட்டு அரசாணையும் வெளியிடப்பட்டு விட்டது. ஆகவே இதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் தொடர்கிறது. ஆகவே தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர் சங்க அமைப்புகளின் சார்பில் தமிழ்நாட்டில் 5 மண்டலங்களில் தஞ்சை, மதுரை, சேலம், அதே போன்று சென்னை ஆகிய இடங்களில் மண்டல மாநாடுகள், அதாவது விவசாயிகள் தொழிலாளர் விழிப்புணர்வு மண்டல மாநாடுகள் நடைபெற இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த மாதம் நவம்பர் 26 மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பில் ஒரு நாடு தழுவிய பொதுவேலை நிறுத்த போராட்டத்திற்கு அறைகூவல் எடுத்திருக்கிறார்கள். அந்த அறைகூவலை ஏற்று தமிழ்நாட்டில் அந்த போராட்டம் வெற்றிகரமாக அமைவதற்கு வெற்றிகரமாக இந்த தொடர்கள் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் நடைபெறுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. இது எதிர்க்கக்கூடிய சக்தியில் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்வதோடு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டம் வட்டத்தில் உள்ள திம்மராஜபுரம் பொதுமக்கள் பட்டா கேட்டு ஒரு 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு நிர்ணயித்த அந்த முழு கட்டணத்தையும் அவர்கள் செலுத்தி விட்டார்கள். செலுத்திய பிறகும் முதலமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற எல்லோருக்கும் இங்கெல்லாம் அனைத்து கட்சிகளின் சார்பாக கடிதங்களும் அனுப்பப்பட்டிருக்கிறது. பட்டா கிடைக்கவில்லை. பட்டா கிடைக்க செய்வதற்குள்ள நடவடிக்கையை அரசும் மாவட்ட நிர்வாகமும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஊசிகளும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. எப்பொழுது இது முழுமையாக வெளிவரும் என்றும் தெரியவில்லை. அதற்கான முயற்சிகளை உலக நாடுகள் எல்லா நாடுகளும் மேற்கொண்டு வருகிறது. வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. ஆனால் போட்டி போட்டுக்கொண்டு முதலமைச்சர் அறிவிக்கிறார் அனைவருக்கும் தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். ஊசியை கண்டுபிடிக்கல எப்படி வழங்கக்கூடிய? அதே மாதிரி பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் அனைவருக்கும் தடுப்பூசி இலவசமாக போடப்படும். வெற்றி பெற்றால், இப்போ வெற்றி பெறலன்னு சாகடிச்சிருவாங்களோ ஊசி போடாம, வெற்றி பெற்றால் இலவச ஊசி. கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அரசியல் ஆதாயம் தடுக்கிற உள்நோக்கத்தோடு மக்களுடைய பாதிப்பு குறித்து கவலைப்படாமல் இப்படி போட்டி போட்டு அறிவிப்பது என்பது ஏற்புடையதல்ல, கடுமையான கண்டனத்திற்குரிய. பட்டாசாலைகள் தீவிரமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. பட்டாசு உற்பத்தி மிகவும் முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அவைகள் முறையாக இயங்குகிறதா என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். முதலமைச்சர் நேற்று தான் சொல்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போட்டிருக்கிறேன், கண்காணியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஏன்னால் மனித உயிர்கள், 6 பேர் இறந்திருக்கிறாங்க. பெண்கள், அவ்வளவு பேர் பெண்கள் கூலிவேலை செய்யக்கூடிய பெண்கள் மிக மோசமான முறையில் இறந்திருக்கிறாங்க. ஆகவே தொடர்ந்து கண்காணிப்பு வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதோடு மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று
நாடு முழுவதிலும் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். பத்திரிகைகளில் ஒரு முக்கியமான செய்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் மீது சைபர் கிரைம் போலீஸார் 6 பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்திருப்பதாக அவர் செய்திருக்கிறார். பெண்களை இழிவுபடுத்தி பேசியதற்காக வழக்கு விசாரிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட நட்சத்திரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்கு அறிமுகமான ராவண முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி அந்த கட்சியினுடைய கொள்கை பிடிக்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு சென்று அந்த கட்சியினுடைய கொள்கை பிடிக்காமல் தற்போது பாஜக சகோதரர் குஷ்பு அவர்கள் திருமாவளவன் பெண்களை ஏற்படுத்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவரும் கேட்டதனால் வழக்கு திருமாவளவன் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் பெரியார் பிறந்தநாளையொட்டி காணொலி காட்சி வாயிலாக பலரும் கலந்து கொண்டு உரையாற்றுகிற நிகழ்ச்சியில் அவரும் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவ்வாறு அவர் உரையாற்றுகிற போது தந்தை பெரியார் ஏன் சனாதனத்தை எதிர்த்தார் என்கிற கேள்விக்கு அதற்குரிய விளக்கம் கொடுத்தார். அமைச்சர்கள் சார்பாக பத்திரிகையாளர் சந்தித்த திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த இதை சொல்லலை, ஆளுநர் இப்படி சொன்னார் என்று சொல்லவில்லை. இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆளுநர் சொன்னதெல்லாம் ரகசியம் சொல்ல முடியாதுங்கிறார். ஆனால் ஆளுநர் ரகசியமாக வச்சுக்கல, கடிதம் எழுதிட்டார். நான் அவங்கள்ட்டையும் சொன்ன உங்களுக்கும் சொல்கிறேன், 4 வாரம் 3 வாரம் 4 வாரங்களுக்கு மேலாகும் பரிசீலித்து தான் சொல்ல முடிகிறது. இது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு செய்யப்படக்கூடிய ஒரு சதி செயல். அதாவது மாணவர்கள், கிராமப்புறத்து மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவக்களில் சேரக்கூடாது என்பதில் மத்திய அரசாங்கம் மிக உறுதியாக இருக்கிறது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏற்கனவே அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் கவர்னர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. ஆக தொடர்ந்து போராட்ட களமாக மாறியிருக்கிறது. இந்த போராட்ட களமாக மாறி இருப்பதற்கு காரணம் மத்திய அரசும் தமிழக ஆளுநர் தான் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை இந்த வாரத்தில் முடியும் என்று ஆளுநர் சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டும் என்று ஆளுநர் சார்பாக முதலமைச்சர் வக்காலத்து வாங்கி பேசுவது அவ்வளவு ஏற்புடைய கருத்தல்ல. வேண்டுமென்றே திட்டமிட்டே உள்நோக்கத்தோடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கிற சதி. இந்த சதிக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் எல்லோரோடையும் இணைந்து போராட முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இடஒதுக்கீடு பிரச்சனையில் மத்திய அரசாங்கத்திற்கு நம்பிக்கை கிடையாது. இடஒதுக்கீடு கூடாது என்பது அவருடைய கொள்கை. அந்த கொள்கையை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அது இல்லாமல் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டாம், குறிப்பாக மருத்துவத்துறை மற்ற தொழில் வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தை நாடிய பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தி தீர்ப்பு வழங்கியது. இது நிராகரிக்கப்பட முடியாத ஒன்று, 50% வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. ஆனால் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் மீது பழி சுமத்தி இந்த ஆண்டு வேண்டும் என்று மாநில அரசு கோரவில்லை என்று ஒரு தவறான பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி நடைமுறைப்படுத்த இந்த ஆண்டு முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி கடந்த செப்டம்பர் 15 நிறைவேற்றப்பட்டது. 45-50 ஆட்கள் ஆன நிலையிலும் கூட மாநில ஆளுநர் முதலமைச்சர் கூறுகிறார், தமிழகத்தைச் சேர்ந்த 5 அமைச்சர்கள் நேரடியாக சென்று பார்க்கிறார்கள். இவ்வளவுக்கும் பிறகும் எதிர்கட்சிக்கு தலைவருக்கு எழுதிய பதில் கடிதத்தில் இன்னும் 3-4 வாரங்கள் எனக்கு தேவைப்படுகிறது என்று கூறுகிறார். கூறியது மட்டுமல்ல, இந்த கருத்தை நான் ஏற்கனவே என்னை சந்தித்த அமைச்சர்களுக்கும் தெரிவித்திருக்கிறேன் என்று கடிதம் அதிகாரப்பூர்வமான கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தயவுசெய்து உங்களின் மூலமாக மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்பது
நீங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். அந்த சட்டம் தவறு, அந்த சட்டத்தை திரும்ப பெறுங்கள் என்று நாங்கள் கூறினோம், மற்றவர்களும் கூறினார்கள். நான் திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும், விவசாயிகளுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று கூறிவிட்டு இப்பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு மேல் ஸ்டாக் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மத்திய அரசாங்கம் தெரிவிப்பது விந்தையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய முரண்பாடு இதன் மூலம் என்பது தெரியும். அதே போல உணவு அமைச்சர் கூறுகிற தமிழக உணவு அமைச்சர் கூறுகிற பொழுது தேவையானால் நியாயவிலைக் கடைகள் மூலமாக விநியோகம் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தேவையானால் அல்ல, தேவைப்படுகிறது. பண்டிகை காலம் தொடங்கிவிட்டது. ஆகவே வெங்காயம் முக்கியமான பொருள். நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு வெங்காயம் தேவையில்லை. என்ன பார்லிமெண்ட்டில் சொன்னார், எங்கள் வீட்டில் நாங்கள் வெங்காயம் பூண்டுகளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார். அவர்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். நான் நாடு முழுவதும் இருக்கிற பெரும்பகுதி மக்கள் வெங்காயம் முக்கிய உணவுப் பொருள் என்கிற முறையில் நியாய விலை கடைகள் மூலமாக வெங்காயத்தை குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கச் செய்வதற்கான உத்தரவாதமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறேன். மனு தர்ம நூல் தமிழில் இருக்குது, எல்லாரும் படிக்கலாம். பெண்களை பற்றி அந்த மனு தர்மம் என்ன சொல்கிறது? அந்த மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தை தான் தோழர் திருமாவளவன் பேசுகிறார். ஆகவே பெண்கள் குறித்து திருமாவளவன் இழிவாக பேசவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மனு தர்மத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். மனு தர்மம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு எழுதப்படாத சட்டமாக நாட்டில் அது இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அதில் பெண்கள் குறித்து தரம் தாழ்ந்த முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடாது, மனு தர்மத்தில் இருந்து படிக்கக்கூடாது, பெண்கள் வந்து வீட்டு வேலைக்கு மட்டும்தான், பெண்கள் வந்து தனது மனைவிக்கு எப்பொழுதும் ஒரு கவர்ச்சி நாயாக இருக்க வேண்டாம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மனு தர்மத்தில். ஆக மனு தர்மம் இந்த பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறாங்க சொல்வதை காட்டினால் மனு தர்மம் இப்படி இழிவாக பெண்களை பற்றி எழுதியிருப்பதை பெண்களின் மீது உண்மையில் அக்கறை உள்ளவர்கள் அதை கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும். அதற்கு மாறாக மனு தர்மத்தில் இப்படி கூறப்பட்டிருக்கிறது என்று கூறினால் கூறுகிறவர் மீது வழக்கு பதிவு செய்வது, வழக்கு பதிவு செய்வது மட்டுமல்ல ஊடகங்களின் மூலமாக தோழர் திருமாவளவன் அவர்களை தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்ந்த முறையில் மிக கேவலமான முறையில் விமர்சிப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதை மிக மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். ஆங்காங்கே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கும். அதே போல சென்னை மாநகர ஆணையரை பார்த்து உங்களின் மூலமாக கேட்க வரும்போது திருமாவளவன் மீது இவர்களோ அவசரமாக ஆறு வழக்கு தொடர்ந்த நீங்கள் இவரோட நல்ல கண்ணு குறித்து தரம் தாழ்ந்த முறையில் முகநூலில் வெளியிடப்பட்டதை ஆதாரத்தோடு புகார் தெரிவித்தோம். கட்சியினுடைய தலைமை அலுவலகம் பாலனிடம் குறித்து தரம் தாழ்ந்த முறையில் விமர்சிக்கப்பட்டதையும் சென்னை மாநகர ஆணையத்திலே புகார் தெரிவித்தோம். உயர் அதிகாரிகளுக்கும் புகார் தெரிவித்தோம். ஒரு உயர் அதிகாரிகளை பற்றி குறிப்பிடுகிற பொழுது மிகவும் சங்கடமாக இருக்கிறது. நல்ல கண்ணு குறித்தே இப்படி எல்லாம் போடுகிறார்களே, ஒரு விடுதலை போராட்ட வீரர் 95 வயதுடையவர், அவர் குறித்து இப்படி ஆபாசமாக அசிங்கமாக போயிட்டு வருத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டோம், இன்றைக்கு மாலைக்குள் கை செய்வோம் என்று காவல்துறையில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி தெரிவித்தார். பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. அவர் சொல்லி பல மாதங்கள் ஆகிவிட்டது, இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆக திருமாவளவன் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அவசரமாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடு முழுவதும் வெங்காய விலை மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. விலை உயர்வு மட்டுமல்ல கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறது சொன்னால் வெங்காயத்தை குறிப்பிட்ட அளவுக்கு மேல் யாரும் ஸ்டாக் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது.